शांति शांति ओम शांति शांति इरुंड मनदिल ओळियै ஏற்று இருளும் அகன்றே ஓம் சாந்தி. இன்று முரளியில் பாபா முக்கியமான விஷயமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் ஆத்மாக்கள் சிவபாபாவை அழைத்தோம், ஆத்மாவாகிய எங்களுடைய பேட்டரி சக்தி இல்லாமல் போய்விட்டது, நாங்கள் இப்பொழுது சார்ஜ் ஆக வேண்டும், ஆகவே வாங்க என்று அழைத்தோம். பாபாவும் வந்துவிட்டார். ஆகையினால் பாபாவை நினைவு செய்து ஆத்மா பேட்டரியை நாம் சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நினைவில் இல்லாத காரணத்தினால்தான் மாயாவின் அடி விழுகின்றது. மேலும் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க ஞானம் நிறைய சொல்கின்றார்கள், ஆனால் நினைவின் கூர்மை இல்லாமல் இருக்கின்றது. மேலும் சில குழந்தைகள் சொல்கிறாங்க, நாடகம் தாமாகவே முயற்சி செய்ய வைக்கின்றது என்று. பாபா சொல்கின்றார், நாடகம் தாமாகவே முயற்சி செய்ய வைக்கும் பொழுது ஏன் முயற்சி செய்யக்கூடாது? முயற்சி செய்யுங்கள். ஆகையினால் நாடகத்தில் இருந்தால் நடக்கும், நடக்கட்டும் என்று அமர்ந்துவிடக்கூடாது. மேலும் இன்று முரளியில் நினைவில் இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பாபா சொல்லியிருக்காங்க. வாங்க, இறைத்தந்தையின் மகாவாக்கியத்தை முழுமையாக நாம் முரளி டேட் 10/9/2020 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் பேட்டரியை சார்ஜ் செய்ய தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு பேட்டரி சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கும். இன்றைய கேள்வி, உங்கள் சத்தியத்தின் படகிற்கு புயல் வீசுவது ஏன்? பதில், ஏனென்றால் இந்த நேரம் பொய்யாக பலர் வந்திருக்கின்றார்கள். ஒருவர் தன்னை பகவான் என சொல்லிக் கொள்கின்றார், ஒருவர் மாய மந்திரங்களை செய்கின்றார். எனவே மனிதர்கள் உண்மையை அறிய முடியவில்லை. சத்தியத்தின் படகை அசைக்க முயற்சி செய்கின்றார்கள், எனினும் நமது சத்தியத்தின் படகு ஒருபோதும் மூழ்காது என்பது உங்களுக்கு தெரியும். இன்று தடைகளை ஏற்படுத்துபவர்கள் நாளை சத்கதியின் பாதை இங்கு மட்டுமே கிடைக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் இந்த ஒரு கடை மட்டுமே இருக்கின்றது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், அதாவது உயிர்கள், காதுகள் மூலமாக கேட்கின்றன. தாரணை ஆத்மாவில் ஏற்படுகின்றது. தந்தையின் ஆத்மாவில் ஞானம் நிறைந்திருக்கின்றது. குழந்தைகள் இந்த பிறவியில் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் 63 பிறவிகளாக தோப்பர யுகத்திலிருந்து நீங்கள் தேக அபிமானத்திலிருந்து வந்தீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்பது தெரியாமல் இருந்தது. ஆத்மா நிச்சயம் இருக்கின்றது. ஆத்மாவே சரீரத்தில் பிரவேசமாகின்றது. துக்கமும் ஆத்மாவிற்கே ஏற்படுகின்றது. பதித்த ஆத்மா பாவன ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது. பதித்த பரமாத்மா என ஒரு பொழுதும் கேள்விப்பட்டதில்லை. பரமாத்மா ஒருவேளை அனைவருக்குள்ளும் இருந்தால் பதித்த பரமாத்மா ஆகிவிடும். எனவே முக்கிய விஷயம் ஆத்மா அபிமானியாக வேண்டும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, அதில் பாகம் எப்படி நிறைந்திருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள்
புதிய விஷயங்களை கேட்கின்றீர்கள். இந்த நினைவு யாத்திரையும் தந்தையே கற்பிக்கின்றார், வேறு யாரும் கற்பிக்க முடியாது. இதில்தான் முயற்சி இருக்கின்றது. அடிக்கடி தன்னை ஆத்மா என உணர வேண்டும். இந்த எமர்ஜென்சி லைட் வந்திருக்கின்றது. இது பேட்டரியில் செயல்படுகின்றது. இதனை பிறகு சார்ஜ் செய்கின்றார்கள். தந்தை அனைத்திலும் பெரிய பவராக இருக்கின்றார். ஆத்மாக்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றார்கள்! அனைவரும் அந்த பவரில் இருந்து சக்திகளை நிறைக்க வேண்டும். தந்தை சர்வசக்திவானாக இருக்கின்றார். ஆத்மாக்கள் நாம் அவரோடு யோகம் வைக்கவில்லை என்றால் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? டிஸ்சார்ஜ் ஆவதற்கு முழு கல்பம் ஆகின்றது. இப்பொழுது பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நமது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டது என குழந்தைகள் புரிந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும். எப்படி செய்வது? என்னோடு யோகம் ஐயுங்கள் என தந்தை சொல்கின்றார். இது மிக எளிதாக புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கின்றது. என்னோடு புத்தி யோகத்தை வைத்தால் உங்கள் ஆத்மாவில் சக்தி நிறைந்து சதோபிரதானமாக மாறிவிடுவீர்கள் என தந்தை சொல்கின்றார். படிப்புதான் வருமானமாக இருக்கின்றது. நினைவால் நீங்கள் தூய்மையாக மாறுகின்றீர்கள். ஆயுள் நீளமாகின்றது. பேட்டரி சார்ஜ் ஆகின்றது. எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறோம் என ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். தந்தையை மறப்பதாலேயே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகின்றது. ஒருவருக்கும் சரியான கனெக்ஷன் இல்லை. குழந்தைகள் நீங்கள் மட்டுமே உண்மையான கனெக்ஷன் வைக்கின்றீர்கள். தந்தையை நினைவு செய்யாமல் ஜோதி எப்படி எரியும்? ஞானத்தையும் ஒரு தந்தை மட்டுமே கொடுக்கின்றார். ஞானம் பகல், பக்தி இரவு என்பது உங்களுக்கு தெரியும். இரவில் வைராக்கியம் ஏற்படுகின்றது. பிறகு பகல் ஆரம்பமாகின்றது. இரவை மறந்து இப்பொழுது பகலை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கின்றார். சொர்க்கம் பகல், நரகம் இரவு. குழந்தைகள் நீங்கள் சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள். இந்த சரீரம் அழியக்கூடியது. மண்ணால் செய்யப்பட்டது. மண்ணோடு கலந்து விடுகின்றது. ஆத்மா அழியாதது. மற்றபடி பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகின்றது. சக்தி போய்விடுகின்றது. இப்பொழுது நீங்கள் எவ்வளவு புத்திசாலிகள் ஆகின்றீர்கள்! உங்கள் புத்தி வீட்டிற்கு போகின்றது. பரம்தாம வீட்டிற்கு போகின்றது. அங்கிருந்து நாம் வந்தோம். இங்கே சூக்ஷ்ம வதனத்தை பற்றி தெரிந்துவிட்டது. அங்கே நான்கு கைகளை உடைய விஷ்ணுவை காட்டுகின்றார்கள். இங்கே நான்கு கைகளை உடையவர் யாரும் கிடையாது. பிரம்மா சரஸ்வதியே பின்னர் லக்ஷ்மி நாராயணராக மாறுகின்றார்கள். எனவே விஷ்ணுவிற்கு நான்கு கைகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்பது யாருடைய புத்தியிலும் இருக்காது. இதை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்கவும் முடியாது. ஆத்மாவில்தான் சமஸ்காரங்கள் நிறைந்திருக்கின்றது. ஆத்மாவே தமோ பிரதானத்தில் இருந்து மீண்டும் சத்தோ பிரதானமாக மாறுகின்றது. ஓ பாபா, நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டோம். இப்பொழுது நீங்கள் வாருங்கள். நாங்கள் சார்ஜ் ஆக வேண்டும் என ஆத்மாக்களே தந்தையை அழைக்கின்றார்கள். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு சக்தி வரும் என இப்பொழுது தந்தை சொல்கின்றார். தந்தையோடு மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள். உங்களுடனேயே வீட்டிற்கு போவோம். எப்படி பெற்றோர் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார்கள் இல்லையா? இங்கே உங்களுக்கு இரண்டு தந்தைகள் கிடைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அலங்காரம் செய்கின்றார்கள். அலங்காரமும் நன்றாக இருக்க வேண்டும். அதாவது அனைத்து குணங்களும் நிறைந்தவர் ஆக வேண்டும். என்னிடம் எந்த அவகுணமும் இல்லைதானே என தன்னைத்தானே கேட்க வேண்டும். மனதில் புயல் வந்தாலும் செயலில் எதையும் செய்வதில்லைதானே? ஒருவருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே? தந்தை
துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். நாமும் அனைவருக்கும் சுகத்தின் பாதையை காட்டுகின்றோம். தந்தை அதிக யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நீங்கள் சேனைகளாக இருக்கின்றீர்கள். உங்கள் பெயரே பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள். யாராவது உள்ளே நுழைந்தால் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றீர்கள், யாரிடம் வந்திருக்கின்றீர்கள் என கேளுங்கள். நாங்கள் பிகேயிடம் வந்திருக்கின்றோம் என்று சொல்வார்கள். நல்லது, பிரம்மா யார்? பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயரை எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? ஆம், பிரஜாபிதாவிற்கு நீங்களும் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். அனைவரும் பிரஜைகளாகிவிட்டார்கள். அவர் உங்கள் தந்தை. உங்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். பிரம்மாவும் நிச்சயம் யாருக்காவது குழந்தையாக இருப்பார்தானே. அவரது தந்தைக்கு கண்ணால் காண்பதற்கு எந்த சரீரமும் இருப்பதில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இந்த மூவருக்கும் மேலே இருப்பவர் சிவபாபா. திருமூர்த்தி சிவன் மூவரையும் படைப்பவர் என்று சொல்லப்படுகின்றார். மேலே சிவபாபா, பிறகு மூவரும் இருக்கின்றார்கள். இனத்தின் வகைகள் இருக்கின்றது தானே. பிரம்மாவின் தந்தையாக நிச்சயம் பகவானே இருப்பார். அவர் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். பிறகு பிரம்மா எங்கிருந்து வந்தார்? நான் இவருக்குள் பிரவேசமாகி இவருக்கு பிரம்மா என பெயர் வைத்தேன். குழந்தைகள் உங்களுக்கும் பெயர் வைத்தேன். அதேபோல இவருக்கும் பிரம்மா என பெயர் வைத்தேன். இது என்னுடைய தெய்வீக ஆலோகிக்க பிறவி என்று சொல்கின்றார்கள். குழந்தைகள் உங்களை நான் தத்தெடுக்கின்றேன். மற்றபடி இவருக்குள் பிரவேசமாகின்றேன், பிறகு உங்களுக்கும் சொல்கின்றேன். எனவே இவர் பாப் தாதா ஆகிவிட்டார். யாருக்குள் பிரவேசமானேனோ அவருக்கு ஆத்மா இருக்கின்றது தானே. அவருக்கு அருகில் சென்று அமர்கின்றேன். இரண்டு ஆத்மாக்களின் பாகம் இங்கே நிறைய நடக்கின்றது. ஆத்மாவை அழைத்தால் ஆத்மா எங்கே வந்து அமரும்? நிச்சயம் பிராமணரின் அருகில் வந்து அமரும். இங்கும் இரண்டு ஆத்மாக்கள், பாப் மற்றும் தாதா, சிவபாபா மற்றும் பிரம்மபாபா இருக்காங்க. உனது ஜென்மங்களை பற்றி அறியவில்லை என இவருக்கு சொல்கின்றார். நீங்கள் உங்கள் ஜென்மங்களை பற்றி அறியவில்லை என உங்களுக்கும் சொல்கின்றார். ஒவ்வொரு கல்பமும் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள், பிறகு திரும்பி போகின்றீர்கள் என்ற நினைவு இப்பொழுது வந்துவிட்டது. இது சங்கமயுகம். இப்பொழுது மாற்றம் அடைகின்றீர்கள். யோகத்தில் நீங்கள் சத்தோபிரதானமாக மாறிவிடுவீர்கள். பேட்டரி சார்ஜ் ஆகின்றது. பிறகு சத்தியோகத்திற்கு வந்துவிடுவீர்கள். புத்தியில் முழு சக்கரமும் சுற்றி கொண்டே இருக்கின்றது. விலாவாரியாக உள்ளே போக முடியாது. மரத்திற்கும் ஆயில் இருக்கின்றது, பிறகு காய்ந்து விடுகின்றது. இங்கும் எல்லா மனிதர்களும் காய்ந்து விட்டார்கள். அனைவரும் ஒருவர் பிறருக்கு துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது அனைவருடைய சரீரமும் அழிந்து போய்விடும். மற்றபடி ஆத்மாக்கள் சென்றுவிடும். இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தையே உலகத்தின் அரச பாக்கியத்தை கொடுக்கின்றார். அவரை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? நினைவில் இல்லாத காரணத்தால் மாயாவின் அறை விழுகின்றது. அனைத்திலும் கடுமையான அறை, அதாவது அடி, விக்காரத்தால் விழுகின்றது. இந்த மைதானத்தில் பிராமணர்கள் நீங்களே இருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கே புயல் வரும். எனினும் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது. கெட்டது செய்தால் தோல்வியடைந்து விட்டீர்கள். இதை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என தந்தையிடம் கேட்கின்றார்கள். குழந்தைகள் தொந்தரவு செய்தால் கோபம் வருகின்றது.
குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கவில்லை என்றால் கெட்டுப்போய் விடுவார்கள் என்று சொல்கின்றார்கள். முடிந்த அளவு அடிக்க வேண்டாம். கிருஷ்ணரை உரலில் கட்டி வைத்ததாக காட்டுகின்றார்கள். கயிற்றில் கட்டி வையுங்கள், உணவு கொடுக்காதீர்கள். கடைசியில் அழுது கொண்டே இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். குழந்தைதானே, மீண்டும் செய்யும், மீண்டும் அறிவுரை கொடுக்க வேண்டும். குழந்தைகளே, ஒரு பொழுதும் விகாரத்திற்கு போகாதீர்கள், குலக்கலங்கம் செய்யாதீர்கள் என தந்தையும் குழந்தைகளுக்கு அறிவுரை தருகின்றார். லௌகிக்கத்திலும் ஒருவர் கெட்ட பிள்ளையாக இருந்தால் என்ன இப்படி முகத்தை கருப்பாகுகிறாய், குலத்திற்கு களங்கம் விளைவிக்கின்றாய் என அம்மா அப்பா சொல்வார்கள். தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி என ஏற்பட்டு ஏற்பட்டு கடைசியில் வெற்றி கிடைத்துவிடும். இது சத்திய படகு. அதிக புயல் வரும். ஏனென்றால் போலியானவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். ஒருவர் தன்னை பகவான் என சொல்லிக் கொள்கின்றார், ஒருவர் வேறென்றே சொல்கின்றார். மாய மந்திரங்களையும் நிறைய காட்டுகின்றார்கள், காட்சிகளையும் பெற செய்கின்றார்கள். சொர்க்கத்தின் சத்கதி கொடுக்கவே தந்தை வந்திருக்கின்றார். பிறகு இந்த காடும் இருக்காது, காட்டில் வசிப்பவர்களும் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கமயோகத்தில் இருக்கின்றீர்கள். இந்த பழைய உலகம் சுடுகாடாக மாறிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவர் சாக போகிறவரிடம் மனதை கொடுப்பார்களா என்ன? இந்த உலகம் போயே போய்விட்டது. அழிவு நடந்தே நடந்துவிட்டது. எப்பொழுது புது உலகம் பழையதாகிறதோ அப்பொழுதே தந்தை வருகின்றார். தந்தையை நல்லபடியாக நினைவு செய்தால் பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும். ஞானத்தை மிக நன்றாக சொல்கின்றார்கள். ஆனால் நினைவின் கூர்மை இல்லாததால் அந்த சக்தி இருப்பதில்லை. கூர்மையான வால் இல்லை. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை என தந்தை சொல்கின்றார். 5000 வருடங்களுக்கு முன்னரும் வந்திருந்தார். முன்னால் எப்பொழுதாவது சந்தித்திருக்கிறீர்களா என தந்தை கேட்கின்றார். அப்பொழுது கல்ப முன்னர் சந்தித்திருக்கிறோம் என சொல்கின்றார்கள். பிறகு சிலர் நாடகம் தாமே முயற்சி செய்ய வைக்கும் என்று சொல்கின்றார்கள். நல்லது, இப்பொழுது நாடகம் முயற்சி செய்ய வைக்கிறது தானே, எனவே செய்யுங்கள். ஒரே இடத்தில் உட்கார்ந்து விட வேண்டாம். யார் கல்ப முன்னர் முயற்சி செய்தார்களோ அவர்கள் செய்வார்கள். இப்பொழுது வரை யார் வரவில்லையோ அவர்கள் வருவார்கள். போக போக ஓடி போனவர்கள், திருமணம் எல்லாம் செய்து கொண்டவர்கள், அவர்களுக்கும் நாடகத்தில் பாகம் இருந்தால் வந்து மீண்டும் முயற்சி செய்வார்கள். எங்கே போவார்கள்? அனைவரும் வாளை ஆட்டிக்கொண்டு தந்தையிடமே வர வேண்டும். பீஷ்ம பிதாமகர் போன்றவர்கள் கடைசியில் வருவார்கள் என எழுதப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எவ்வளவு கர்வம் இருக்கின்றது! பிறகு அவர்களது கர்வம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். நீங்களும் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நடிக்கின்றீர்கள். ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள், இழக்கின்றீர்கள். நாளுக்கு நாள் சென்டர்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றன. பாரதவாசிகளில் குறிப்பாக யார் தேவி தேவர்களின் பூஜாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சத்தியுகத்தில் தேவி தேவர்களின் தர்மம் இருந்தது, அதனால் அவர்களுக்கு பூஜை செய்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவிற்கு புகழ் பாடுகின்றார்கள். நாம் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்திற்கு புகழ் பாடுகின்றோம். அதை ஸ்தாபனை செய்தது யார்? கிருஷ்ணர் ஸ்தாபனை செய்ததாக அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் அவருக்கு பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். சிலர் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள், சிலர் வேறு முயற்சி செய்கின்றார்கள். கோவர்தன மலையை விரலால் தூக்கிவிட்டதாக காட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது இது பழைய உலகம். அனைத்து பொருட்களிலிருந்தும் சக்தி போய்விட்டது.
தங்கமும் சுரங்கத்திலிருந்து கிடைப்பதில்லை. சொர்க்கத்தில் தங்க மாளிகை கட்டுவீர்கள். அரசாங்கம் இப்பொழுது சிக்கலில் இருக்கின்றது. ஏனென்றால் கடனை திரும்பி செலுத்த வேண்டியிருக்கின்றது. அங்கே அளவற்ற செல்வம் இருக்கின்றது. சுவர்களிலும் வைர மணிகள் பதிக்கப்பட்டு இருக்கும். வைரங்களால் அலங்கரிக்கும் ஆர்வம் இருக்கின்றது தானே. அங்கே செல்வத்திற்கு குறை இருப்பதில்லை. குபேரரின் பொக்கேஷம் இருக்கின்றது. அல்லா அவுளிதீனின் ஒரு விளையாட்டை காட்டுகின்றார்கள். விளக்கை தேய்த்தவுடன் மாளிகை வந்தது. இங்கேயும் தெய்வீக திருஷ்டி கிடைத்தவுடன் சொர்க்கத்திற்கு சென்று விடுகின்றார்கள். அங்கே இளவரசர் இளவரசியிடம் புல்லாங்குழல் போன்று அனைத்தும் வைரங்கள் பதிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. இங்கே அப்படிப்பட்ட நகைகளை அணிந்து இருந்தாலே கொள்ளையடித்து சென்று விடுவார்கள். கொன்றுவிட்டும் நகைகளை பறித்து செல்வார்கள். அங்கே இந்த விஷயங்கள் நடப்பதில்லை. இந்த உலகமே மிக பழையதாகவும் கெட்டதாகவும் இருக்கின்றது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் மிக அற்புதமாக இருந்தது. வைர மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள் இருந்தன. அவர்கள் தனியாக இருக்க மாட்டார்கள் தானே. அதைதான் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. உண்மையில் நாம் சொர்க்கத்தின் அதிபர்களாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் இந்த சோமநாதர் கோவிலை கட்டினோம். நாம் என்னவாக இருந்தோம், பிறகு பக்தி மார்க்கத்தில் எப்படி கோவில் கட்டி பூஜை செய்தோம் என்பதை உணர்கின்றீர்கள். ஆத்மாவிற்கு தனது 84 பிறவிகளில் ஞானம் இருக்கின்றது. எவ்வளவு தங்க வைரங்கள் இருந்தன, அவையெல்லாம் எங்கே சென்றன? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அழிந்துவிட்டன. முஸ்லிம்கள் வந்தார்கள், அவைகளை கொள்ளையடித்து சென்றார்கள். அவைகளை கல்லறைகளில் பதித்தார்கள். தாஜ்மஹால் போன்றவற்றை கட்டினார்கள். பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவைகளை தோண்டி எடுத்து சென்றன. இப்பொழுது எதுவும் இல்லை. பாரதம் பெக்கராக இருக்கின்றது. கடன் மேல் கடன் வாங்கி கொண்டே இருக்கின்றது. தானியங்கள் சீனி போன்ற எதுவும் கிடைப்பதில்லை. இப்பொழுது உலகம் மாற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக ஆத்மாவின் பேட்டரியை சதோப்பிரதானமாக மாற்றுவதற்கு சார்ஜ் செய்ய வேண்டும். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். புத்தியின் யோகம் தந்தையோடு இருக்க வேண்டும். அவரிடமிருந்துதானே ஆஸ்தி கிடைக்கின்றது. இதில் மாயாவோடு யுத்தம் நடக்கின்றது. முன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. மற்றவர்களைப் போலவே நீங்களும் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சங்கமயுகியாக இருக்கின்றீர்கள். மற்ற எல்லோரும் கலியுகியாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் என மனிதர்கள் சொல்கின்றார்கள். எனினும் புரிய வைப்பதற்கு யுக்தியும் இருக்கின்றது தானே. மெல்ல மெல்ல உங்கள் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்பொழுது தந்தை பெரிய பல்கலைக்கழகத்தை திறக்கின்றார். இதில் புரிய வைப்பதற்கு சித்திரங்கள் தேவைதானே. போக போக உங்களிடம் இந்த எல்லா சித்திரங்களும் டிரான்ஸ்லேட்டில் செய்யப்பட்டுவிடும். அப்பொழுது உங்களுக்கு புரிய வைப்பது எளிதாக இருக்கும். தந்தையின் நினைவு மற்றும் ஞானத்தால் நாம் நமது ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். மாயா இடையில் மிகுந்த ஏமாற்றத்தை தருகின்றது. ஏமாற்றத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டே இருங்கள் என தந்தை சொல்கின்றார். யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். மேலும் நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் வாயால் சொல்லுங்கள். இந்த பேட்ஜஸ் போன்றவற்றை பகவான் தாமே செய்திருக்கின்றார். எனவே இதற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும்? நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் என்று தாரணைக்கான முக்கியமான சாராம்சம். முதலாவது பாயிண்ட், சர்வ குணங்களால் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். அனைத்து குணங்களாலும் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டாம். அனைவருக்கும் சுகத்தின் வழியை சொல்ல வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், முழு உலகமும் சுடுகாடாகிவிட்டது, எனவே இதன் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டாம். இப்பொழுது நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். நாம் புது உலகத்திற்கு போக வேண்டும். இன்றைய வரதானம், இல்லறத்தில் இருந்து கொண்டே எனது என்ற உணர்வை தியாகம் செய்யும் உண்மையான ட்ரஸ்டியாகி மாயாவை வென்றவர் ஆகுக. இல்லறத்தில் இருந்து கொண்டே எனது என்ற உணர்வை தியாகம் செய்யும் உண்மையான ட்ரஸ்டியாகி மாயாவை வென்றவர் ஆகுக. விளக்கம், குப்பையிலிருந்து கிருமிகள் தோன்றுகின்றன. அதேபோல எப்பொழுது எனது என்று உணர்வு வருகின்றதோ அப்பொழுது மாயாவிற்கு பிறவி ஏற்படுகின்றது. தன்னை சதா ட்ரஸ்டியாக உணர்வதே மாயாவை வென்றவராக மாறுவதற்கு எளிய வழியாக இருக்கின்றது. பிரம்மகுமார் என்றாலே ட்ரஸ்டி. ட்ரஸ்டியாக இருப்பவர்களுக்கு யார் மீதும் பற்று இருப்பதில்லை. ஏனென்றால் அவரிடம் நான் என்ற உணர்வு இருப்பதில்லை. குடும்பி அதாவது இல்லறத்தார் என நினைத்தால் மாயா வரும். மற்றும் ட்ரஸ்டி என உணர்ந்தால் மாயா ஓடிவிடும். எனவே விலகி இருந்து இல்லற காரியங்களில் வாருங்கள். அப்பொழுது மாயா நெருங்கவே முடியாதவராக இருப்பீர்கள். இன்றைய ஸ்லோகன், எங்கே அபிமானம் இருக்கின்றதோ அங்கே அவமான உணர்வு நிச்சயம் வருகின்றது. ஓம் சாந்தி.